ஏதோ ஒரு தனியாக ஒரு முறையாக உருவாக்குறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அது அவர்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடிப்படை தேவையாக இருந்தாலும் சரி, மற்ற இடத்தை சேர்ந்த மக்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அத்தனையும் இவ்விடத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய துறையிட்டு அது போலவே இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையின் மீது கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறார்கள். ஆதிராவிட நிலத்துறையை பொறுத்தவரையும் ஆதிராவ நிலம், பழமுறை நிலம், தாக்கோ என்ற மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் பழமுறை நலத்துறையில் இந்த நிகழ்ச்சி இந்த மாணவர்களுக்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதால் முக்கியமாக பழமுறை நலத்துறை சார்பாக என்னென்ன செஞ்சுக்கிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் சொல்றோம். இப்போ 320 பழங்குடியினர் உறுதி விளைவு பணிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அது ஆரம்ப பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள். உறுதி விளைவு பள்ளி அப்படிங்கிறத வந்து வங்கியை தங்கி படிக்கிறது தான். ஸோ உங்களுக்கான கல்வியோடு சேர்த்து நீங்கள் தங்குவதற்கான வசதிகளையும் அங்கேயே செய்து கொடுத்து உங்களுடைய கல்வியை மேம்பட செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உறுதி விளைவு பள்ளிகளின் நோக்கம். அதேபோல் நம்மக்கிட்ட ஒரு 2200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூ லாஸ்ட் இயர் படிச்சு முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ 38 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. அதுபோக 8 ஏழைவா மாதிரி உறுதி விளைவு பள்ளிகள். இத்தனை பள்ளிக்குள்ள மூலம் நம்ம வருஷம் வருஷம் நிறைய மாணவர்கள் நம்ம படித்து அனுப்பிச்சுட்டாங்க. உயர்கல்விக்கு போகிறவங்க இத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அது குறைவாக தான் இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய அளவுக்கு முன்னேறி இருந்தாலும் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது உயர்கல்வியில் 50% மேலே இருந்தாலும் பழங்குடியின மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு செல்லும் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அவங்க இதுக்கு பொதுவாக வந்து நம்ம மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதோட பெற்றோர்களுக்கும் அதிக அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். நீங்க இவ்வளோ பேர் இங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. இப்போ அடுத்து வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் இதை நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தவரே